ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஐம்பது நாள் நெக்லீஸின் பயிற்சி வைப்பில் டுடே கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் பட்டி மடித்து தைக்க ஒன்றரை இன்ச்சும் ப்ளவுஸோட ஹைட்டு பதினஞ்சரை இன்ச்சு கழுத்தகலம் ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் பார்த்திங்கன்னா மூணே கால் ஆம்கோல் ஆறே கால் ஜெஸ்ட்டில் ஒரு பகுதி பத்தரை இன்ச்சு தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு இது வந்து கஸ்டமர் ப்ளவுஸுங்கிறனால இதே போட் நெக் மாடல்லே நார்மல் நெக்கை யூஸ் பண்ணி தைக்க சொல்லியிருக்காங்க மேல் வளைவு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சு ஹைட்டில் இது போல் ஒரு வளைவு நம்ம போட்டுக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு திலகம் சேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம் இது போல் ஃபஸ்ட்டு ரஃப்பாக வந்து போட்டு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த லைனை டார்க்காக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம லைனிங் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிசைனுக்கு நம்ம கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த டிசைனுக்கு வந்து த்ரெட் பைப்பிங் வைக்கிறனால நான் அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த ரெடிமேட் த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் பாருங்க இதை வந்து மெயின் கிளாத்துலேயுமே அதே அளவுக்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி தைச்சாலும் சரி இல்லை தனியாக கிளாத்தில் த்ரெட் பைப்பிங்கை பயன்படுத்தி தைச்சாலும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு எந்த நெக்கு தைக்கணுங்கிற அவசியமே கிடையாது இந்த ஒரே ஒரு த்ரெட் பைப்பிங்கை மட்டும் யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா செம சூப்பராக பந்தாவாக அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் லைனிங் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம் ப்ளவுஸோட மெயின் கிளாத்தில் தான் நம்ம வந்து நல்ல பக்கம் வச்சு நம்ம தைக்கணும் பாருங்கள் மெயின் கிளாத்தில் நல்ல பக்கம் இந்த த்ரெட் பைப்பிங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்கணும் பாருங்கள் இதே மாதிரி ஒன் சைடு நண்டு கால் போட்டால் தான் நம்ம நல்லா தைக்க முடியும் இது போல் பாருங்கள் தைச்சுட்டு அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த த்ரெட் பைப்பிங்கில் லைட்டாக கட் பண்ணால் மட்டுந்தான் இந்த இடத்துல வளைக்க முடியும் பாருங்க இது போல் வளைச்சி பொறுமையாக தைக்கணும் ஏன்னா அந்த கார்னர் பகுதியில் அந்த மெயின் கிளாத் வந்து ரொம்ப வந்து மெல்லிஸாக இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது துணிக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க இது போல் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே வச்சு இது போல் ஓரத்துலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் போட் நெக் வேணால் எனக்கு நார்மல் நெக்லே இந்த டிசைன் தைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தைச்சிக்கலாம் பாருங்கள் பொறுமையாகவே தைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த கார்னர் பகுதியில் வந்து திருப்ப முடியும் இல்லாட்டினா திருப்பவே முடியாது நம்ம வந்து திருப்ப திருப்ப அது வந்து நழுவிக்கிட்டே போகும் இப்போ பாருங்கள் மெயின் கிளாத்துல நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இது மேலே லைனிங் கிளாத்தை அப்படியே வச்சுட்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே தைக்கணும் இது போல் சமமாக வச்சுக்கலாம் இதை அப்படியே பின்பக்கமாக திருப்பிக்கலாம் முன்பக்கத்திலே தைச்சோம் அப்படின்னா தையல் வந்து நம்மளுக்கு தெரியாது பின்பக்கமாக திருப்பி தைச்சோம் அப்படின்னா முன்னாடி போட்ட தையல் வந்து நம்மளுக்கு அப்படியே தெரியும் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் முன்னாடி போட்ட தையல் மேலேயே ரெண்டு கிளாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம வந்து பொறுமையாக அழகாக தைக்கலாம் இப்போ பாருங்க தைக்கவுமே நம்மளுக்கு வந்து அழகா நீட்டா தெரியுது இது வந்து ரெடிமேட் த்ரெட் பைப்பிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து வேலை வந்து ஈஸியா முடியுது இதே நம்ம வந்து துணியில கிளாத்துல தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் ரெடிமேட் த்ரெட் பைப்பிங்கை விட கிளாத்துல நம்ம த்ரெட் பைப்பிங்கை பயன்படுத்தி நம்ம தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கங்க இதோடையும் நம்ம கிளாத்தில் த்ரெட் பைப்பிங்கை பயன்படுத்தி தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லா ஃபினிஷிங் வந்து அழகாகவும் நீட்டாக இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த கார்னர் பகுதியில் பொறுமையாக மெதுவாகவே தச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம் இப்போ ஃபினிஷிங் வந்து அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா வளைவு நெளிவு வர்ற இடத்துல எல்லாம் ஃபுல்லாகவே கட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக நீட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்க இதை வந்து நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் இது போல் ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னர் பகுதியை நல்லா எடுத்து விட்டுறலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம நல்ல பக்கம் திருப்பிட்டோம் ரொம்பவே அழகாக இருக்கு அந்த இடத்துல ரோப் வந்து நம்ம வைக்கணும் நல்லா கார்னர் பகுதியில் நல்லா ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நல்லா இழுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல பக்கம் ஓரத்துலேயே நம்ம வந்து ஒரு படிமான தையல் வந்து கண்டிப்பாக போடணும் படிமான தையல் போடும் பொழுது ப்ளவுஸ் கலர் வந்து என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்ச்சாக தான் நூல் இருக்கணும் அந்த கோல்டு கலர் கிளாத்துலாம் எடுக்கக்கூடாது இது போல் பாருங்கள் ஓரத்துலேயே நம்ம வந்து பொறுமையாக படிமான தையல் வந்து போடணும் இந் இப்படி போட்டிருக்க படிமான தையல் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது ஒரே ஒரு தையல் போட்டால் போதும் டிசைன் எக்கெல்லாம் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு தையல் தான் அழகாக இருக்கும் ஒரு தையலே போதும் இப்போ பாருங்கள் பொறுமையாக அழகாக நீட்டாக தச்சுக்கலாம் அந்த கார்னர் பகுதியில் ரோப் தைக்கிறனால அது கஸ்டமர் வந்து ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து தர்றோம்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட குடுக்கலை முன்னாடியே கொடுத்துருந்தா நான் அதையுமே உங்கள்கிட்ட தச்சு காமிச்சிருப்பேன் என்கிட்ட குடுக்கலை துணி வாங்க வர்றப்ப நான் வந்து கொண்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் அந்த கார்னர் பகுதியிலலாம் மெதுவாக பொறுமையாக நம்ம வந்து தச்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தைச்சு முடிச்சுட்டோம் நீட்டாக அயன் பண்ணிக்கலாம் இந்த நெக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ